ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் த குக்லிஸ்ட் அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு பாங்கர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறது ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப வெயிட் பண்ணி பேச வேண்டிய ஒரு டாபிக். கடைசியில் வந்து டைம் கழிச்சிருச்சு அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த டாபிக் வந்ததுக்கு ரீசனே இந்த படம். இந்த படத்தை இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி பார்த்து அதை பற்றி பேசலான்னு இப்போதைக்கு இப்போதான் முடிவாயிருக்கு. ஸோ இன்னைக்கு பேச போறது நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீகை பத்தி. ஃபைனலா வந்துச்சு, 4 மணி நேரம் செலவு பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், இது வந்து இந்த பாட்காஸ்ட்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் கேட்காதீங்க, பார்த்துட்டு வந்து கேளுங்க. சொல்ற ஆமா சொல்றது சொல்லியாச்சு, ரிஸ்க் எடுத்து கேக்குறவங்க கேட்டுட்டாங்க. ஆமா, சோ நம்ம வந்து அதுவும் சொல்லியாச்சு. இன்னொன்னு வந்து இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது நிறைய பேர் வந்து ஜாக் ஸ்னைடர் ஹைப் ஏத்தி இவங்களும் பாராட்டி தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பாராட்டி போடுறது இல்ல, இது வந்து ரிவ்யூவோ ஒபினியனோ எதுவும் கிடையாது, இது ஒரு டிஸ்கஷன். இன்னொன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசுறது. ஆமா, நாங்க படம் வந்து கொலை ஜஸ்டிஸ்ல பார்த்தோம், நான் ரசிச்சு பார்த்தேன். இந்த படம் பார்த்து இந்த படமும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு பேசுறோம். இது வந்து தியேட்டர்ல பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா எல்லாரும் பேசுறாங்க, ஹைப் ஏத்தி எல்லாரும் புகழணும்னு புகழ்றாங்கன்னு நாங்க புகழ்ல. இதுல நிறைய விஷயம் இருக்கு, அது புகழ்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் பேசப்படும். பாட்காஸ்ட் கேட்டா உங்களுக்கே புரியும். ஸோ நான் சொல்லிடுறேன், நான் வந்து பழைய ஜஸ்டிஸ் லீகை ரசிச்சு பார்த்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவங்க சேர்ந்து வராங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் இது பண்ண முடியாது. பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் வந்து வரும்போது கதை எவ்வளவு முக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்தேன்னு இன்னும் நான் அதை ரீவாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா சூப்பர்மேனையும் பேட்மேனையும் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறது, லைவ் ஆக்ஷன்ல பாக்குறது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. அதெல்லாம் அப்படின்னு கேட்டாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போதான் ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து நான் வந்து சொல்லணும்னா டோட்டலா வந்து என்ன அமேஸ் பண்ணிச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் லீக போர்ட்ரேயில இது வரைக்கும் நான் பார்த்துருக்க மாட்டேன். ஜஸ்டிஸ் லீக மட்டுமே சொல்றேன், ஏன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் லீக இது வரைக்கும் நம்ம அந்தந்த மீடியம்ல தான் பார்த்துருக்கோம். லைவ் ஆக்ஷனா இப்ப பாக்குறது வந்து இது வந்து ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதுல. எல்லாரும் வந்து ஒரு ஈவில் அடிக்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோஸ் உருவாகிறது, அந்த மூவிஸ் பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட். என்ன
ஆர் ரேட்டட்ல இதுல ஏன் டெட்பூலோட ஒரு செகண்ட் மூவி கூட ஆன்சரபிள் மூவி தான். ஓகே, அதை விட இது வந்து எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஆமா, ஏன்னா மார்வல் விட நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தது வந்து டிசி கேரக்டர்ஸ் தான். சூப்பர்மேன், பேட்மேன், மார்வல்னா ஸ்பைடர்மேனை தவிர நமக்கு, ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேனை தவிர வேற எதுவும் நமக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. அண்டர்லைன் இல்ல சொல்ற எம்சியூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். எனக்கு மார்வல் சைட்ஸ் எடுக்கல, எனக்கு நான் ரெண்டு நல்லா இருந்தா ரசிச்சு பாக்குறேன். சோ பட் என்ன டிசிக்கும் மார்வலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீ காமிக் புக்ஸ் இருந்தாலும் சொல்லி மூவிஸ் இருந்தாலும் சரி, டிசியோட கேரக்டர்ஸ் கூட நீ ரிலேட் பண்ணலாம், மார்வலி கூட அது செய்ய முடியாது. உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கிரீன்ல பேட்மேன் பாக்குறேன்னா அந்த பெயின், அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா செத்த பெயின் வந்து நீ ஃபீல் பண்ண. சூப்பர்மேனை பார்க்கும்போது அவன் நம்மளை எப்படி பாக்குறான், அவனோட லூயிஸ் லேன் உண்டான அவனோட லவ், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாம், ரைட்? பட் நீ அயன்மேனையோ கேப்டன் அமெரிக்காவோ பார்க்கும்போது அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் உன்னால ஃபீல் பண்ண முடியாது. நீ அதை பார்த்து செலிப்ரேட் தான் பண்ண அவங்க ஹீரோஸ். பட் இதுல அந்த சூப்பர்மேனோட ஏலியனிசமோ இல்ல பேட்மேனோட ஹியூமானிட்டியோ இல்ல வண்டர் வுமனோட அந்த என்ன சொல்றது ஃபியர்லெஸ்னஸோ நீ வந்து ஃபீல் பண்ணலாம், கைண்ட்னஸ் அந்த மாதிரி. ஆமா, அந்த ஒரு அந்த கேரக்டர் கூட அந்த என்ன சொல்றது அந்த ரிலேட்டபிலிட்டி வந்து மார்வல்ல வராது. ஆமா, ரிலேட்டபிலிட்டி நீ அவங்களை பார்த்து ஆஸ்பயர், இன்ஸ்பயர் ஆவற, பட் இது பார்த்து நீ ரிலேட் பண்ணலாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மார்வலுக்கும் டிசிக்கும். எனக்கு நான் எப்படி சொல்வேன்னா, டிசி ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் இது உங்களோட அந்த அப்டிராக்ட் ஐடியாஸ் இருக்குல்ல, அவங்க கோர் ஐடியாஸ், சூப்பர் ஹீரோங்கிற ஒரு கோர் ஐடியாஸ் அவங்க கிட்டதான் அதிகமா நான் பாக்குறேன். சூப்பர் ஹீரோஸ், சூப்பர் ஹீரோஸ் நான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ், டிசில உள்ள மெயின் கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வரும். அப்புறம் தான் மத்த கம்பெனிஸோட ஹீரோஸ் சொல்லுவாங்க. அந்த கோர் அந்த பிலீஃப் வந்து அந்த அவங்க வந்து அப்படியே கேப்சர் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அதான் அந்த இமோஷன்ஸ் தான் நான் சொல்றேன். அந்த இமோஷன்ஸ் வந்து நான் என்னால மார்வலோட இமோஷன்ஸ் வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்றதுக்கு தான். அவனை மாதிரி ஆவும் தான் நினைப்பேன், ஆகணும் இல்ல அந்த மாதிரி ஆகலாம், கொஞ்சம் சரியலிசம். ஆனா இதுல அந்த ரியலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல டிசில அவங்களை பார்த்து பண்ணல, அந்த ஒரு லவ்வோ ஃபியரோ என்ன சொல்றது பெயினோ அதெல்லாம் வந்து இதுல கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது, அதான் என்னோட என்ன சொல்றது அப்சர்வேஷன். இது எனக்கும் வந்து அடிக்கடி வந்து தோணும், லைக் வந்து மார்வல் மூவிஸ் வந்து எல்லாமே ஃபார்முலாய்க்கா இருக்கிறதுனால லைக் அதை வந்து செலிப்ரேட் பண்றதை விட வந்து டிசி வந்து போல்டா ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மூவிஸும் தனித்தனியா தெரியணும், கனெக்டட் யூனிவர்ஸ்ல வந்து எத்தனை பிளாட் ஹோல்ஸ் வேணாலும் இருந்துட்டு போகணும், ஆனா ஒவ்வொரு மூவிஸோட அவங்க கோர் வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து டிசியை பிடிச்சிருக்கும். எக்ஸாக்ட்லி, நிறைய ஃபிளாஸ் இருக்கு இல்லன்னு சொல்லல, ஆனா வந்து அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. Correct. Now I can see a DC universe happening more than a Marvel universe. Marvel universe வந்து நீ இமேஜினேஷன்ல இருந்தே போயிடும், பட் டிசி யூனிவர்ஸ் வந்து நீ அந்த வந்து நீ நான் இமேஜின் பண்ணலாம் அது இந்த யூனிவர்ஸ்ல நடக்கும். மேபி ஒரு ஏலியன் வந்து சூப்பர்மேனா இருக்கு, பேட்மேனா ஒருத்தன் வந்து அவங்க அம்மா அப்பா சத்தியனால மாறி ஒருத்தன் சைக்கோ ஆகி ஜோக்கர் ஆகி இல்ல ஏதோ ஒரு ரிங் வந்து இதுவும் சரியில்லைதான், பட் அதுக்கும் நம்ம யூனிவர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளவுதான் எழுதுறாங்க. ஸ்பைடர் கடிச்சது ஸ்பைடர் மேன் ஆயிட்டேன் இல்ல அயன் மேன் சூட்டே சொல்லு, அவனுக்கு எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் அது இந்த வேர்ல்ட்ல. பட் ஒரு பேட் மொபைல் ஒரு பேட் டேங்கோ வந்து ஐ கேன் சீ இட் இல்லையா, அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த டிசி கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அது இருக்கு. சோ மார்டின் ஸ்கார்சிசி வந்து மார்வல் மூவிஸ் டிஸ் பண்ணானே, வில் ஹி லைக் திஸ், இஸ் திஸ் வாட் ஹி இஸ் டாக்கிங் அபௌட் காமிக் புக் மூவிஸ். இத வந்து ராஜர் எபர்ட் அவனோட சைட்ல வந்து இத கொடுத்துறாங்க, மார்டின் ஸ்கார்சிசியோட நேம் எழுத்து. இது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி கூட மார்டின் ஸ்கார்சிசி விரும்பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரே நிமிஷம், ராஜர் எபர்ட் வந்து பெரிய ஃபிலிம் கிரிட்டிக், ஃபிலிம் ரிவ்யூவரா கிரிட்டிக்கா அவரோட வெப்சைட் இருக்கு, மத்த நிறைய பேர் வந்து அதுல ரிவ்யூஸ் எழுதுறாங்க. சோ
இல்ல ஸ்பெஷல் என்னன்னா அவங்க அந்த அவங்க அவங்களோட சைட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் வந்து தனியா ஒரு எடுத்து பார்ப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் கிரிட்டிக் பண்ற மாதிரி எந்த ஃபிலிமையும் கிரிட்டிக் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வர்றதுதான் ஒரு ஆச்சரியம் பண்ணுறேன். காசிசி என்ன விரும்புறானா, இப்போ அவனுக்கு தேவை வந்து இந்த ஸ்டேக்ஸ் இருக்கணும், கடைசியில என்ன ஆகும், ஒவ்வொரு கேரக்டருக்கோட மோட்டிவேஷன் என்ன இருக்கு, எல்லாத்தையும் ஒரு இதுல காட்டிட்டு ஒரு மூவில இருந்து இன்னொரு மூவிக்கு செட்டப் பண்ணி வைக்கிறதான் அவன் கிரிட்டிக் பண்ணிருக்கான். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் இப்போ வந்து அப்கமிங் இங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வருது, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிய வச்சுட்டு மக்களை வரவேற்கிறது, அது ஒரு செட்டப் மாதிரி மார்வல் யூனிவர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதான் அவங்க கிரிட்டிக் பண்ணிருக்கான். இப்போ டிசில வந்து இந்த ஜஸ்டிஸ் லீக் ஃபிலிம் பார்க்கும்போது கிரிட்டிக்ஸுக்கு நிறைய பிடிச்சிருக்கு, நிறைய பேர் நான் மோஸ்டா பார்த்த வரைக்கும் நிறைய கிரிட்டிக்ஸ் பிரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் வந்து அந்த இதுவரைக்கும் ஜாக் மூவிஸோட இல்லாத ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அது ஒரு தெளிவா கொண்டு போய் சேர்க்கிற ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு ஒரு சோல் இருக்கிற மாதிரி, ஹார்ட் இருக்கிற மாதிரி, ஒரு அதுக்குள்ள எமோஷன்ஸ் மாதிரி ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு வெறித்தனமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா இதை வந்து 2017ல வார்னர் ப்ரோஸ் வந்து ரிலீஸ் பண்ண மறுத்தது தான் நான் பெரிய ஒரு ஷேம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அதுக்கு தான் வரும். ஹவு டிட் திஸ் ஸ்நாக் ஸ்னைடர் வெர்ஷன் கேம் இன் டு பீயிங், எதனால அவர் அன்னைக்கு விட்டு போனாரு, எதனால இப்போ வந்துச்சு, இதை பேசே ஆகணும். அதான் சொல்லு. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் அவன் வந்து ஜாஸ் வீடன் எடுத்து பண்ணது, அது எதனாலன்னா ஸ்நாக் ஸ்னைடரோட லைஃப்ல வந்து அவன் அவனோட டாக்டர் வந்து ஆட்டம் சூசைட் பண்ணி அந்த இறந்ததுல வந்து அவனால வந்து அவன் யாரா இருந்தாலுமே வந்து என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏதாவது இருந்தா எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தா, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்தா கூட அதை விட்டு ஃபேமிலிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவனால வந்து இதை ஏற்க முடியல, ஏன்னா முன்னாடியே வந்து வார்னர் ப்ரோஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான் இல்லையா. ஆமா, மேன் ஆஃப் ஸ்டீல் வந்ததுல இருந்து அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓகே உனக்கு இன்னொரு மூவி வந்து கொடுக்குறோம் அதை ட்ரை பண்ண ஒரு சில பேர் ஹேட் பண்ணாங்க, ஒரு சில பேர் வந்து 50-50 எடுத்துக்கலாம். அதுல வந்து நிறைய கிரியேட்டிவ் சாய்ஸஸ் எல்லாம் வந்து தப்பா இருந்தாலும் அது வந்து ஒரு அவனோட அவன் எப்படி அவன் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிதான் இல்ல. இப்ப நீ அதுல என்ன கிரியேட்டிவ் சாய்ஸ் தப்புங்கிற அந்த மாதிரி ஒரு பில்லியனுக்கு மேல ரேக் பண்ணிக்கிட்டு போயிட்டு விட்டு போச்சு. ப்ரொடியூசர்ஸ் வந்து சரி இவனுக்கு வந்து அவருக்கு இன்னொரு மூவி கூட கொடுக்கலாம் ஜஸ்டிஸ் லீக், அவனோட பிளான் வந்து ஒரு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆமா, டோட்டல் 5 மூவிஸ் வந்து பிளான் வச்சிருந்தான். சரி, தேர்ட் மூவி ஜஸ்டிஸ் லீக் எடுக்கும்போது தான் வந்து இந்த அவனோட ட்ராஜிக் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே ஓகே, அப்போ கூட ஸ்டுடியோஸ் வந்து பிரஷர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லையா. ஆமா, லைக் எனக்கு வந்து ஹியூமர் வேணும், மார்வல் யூனிவர்ஸோட அவங்களோட கம்பீட் பண்ணணுங்கிறது ஒரு நோக்கத்தினால இப்படி ஹியூமரை வந்து உள்ள நினைச்சாதான் வந்து மூவி சக்சீட் ஆகும்னு நினைச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு. ஆமா, அதோட எசன்ஸே போயிடும்ல, ஜஸ்ட் ஹியூமர் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும்னு கொண்டு வந்தா அந்த யூனிவர்ஸோட எசன்ஸ் ஒன்னு இருக்கு அது இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கு வந்து பண்ணிருப்பான், ஒரு ஃபோர்ஸ் பண்ணாம வந்து ஹியூமர் வச்சிருப்பான், பட் அது வந்து அவங்களுக்கு வேணாம், அவங்களுக்கு தேவை எம்சியு மாதிரி இருக்கணும். அதனால வந்து இவன் அப்பவே வந்து ஜாக் ஸ்னைடர் அது எம்சியு மாதிரி ஏன் இருக்கணும்னா எம்சியு வந்து இட்ஸ் மேக்கிங் மணி, சோ வி ஆல்சோ வாண்ட் டு மேக் சம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜாக் ஸ்னைடர் வந்து எல்லாமே ஷூட் பண்ணி வச்சிட்டான். கண்டிப்பா அது முடிஞ்சிருச்சு,
எப்போ வெளில போறாரோ அப்பவே வந்து எல்லா அந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, சோ எடிட்டிங் பார்ட் தான் வீடன் பண்ணிருக்கு. வீடன் வந்து அதை அப்படியே வாங்கி அது வந்து நான் எப்படி நான் இப்ப இந்த மூவிய வந்து நானா எடுத்தா எப்படி இருக்கும், இதே மூவிய நான் வேற மாதிரி பண்றதா இருந்தா எப்படி இருக்கும், ட்ரிம் பண்ணி அங்கங்க ட்ரிம் பண்ணி எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி அவனோட ரீஷூட்ஸ்க்கு ஹென்ரி கேவல கூப்பிட்டு மீசையில சிஜிஐ வச்சு அசிங்கப்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அதெல்லாம் இதுக்கு இந்த டிசி மூவிஸ்க்கு நடந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எந்த ஒரு பிரான்சைஸ் எந்த ஒரு கம்பெனிக்குமே நடந்திருக்காது. நிறைய டிராமா நிறைய இன்சிடென்ட்ஸ், ஏன்னா மத்த பிரான்சைஸோட ப்ராடக்ட் எல்லாம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஆமா, இதுல வந்து நிறைய இன்டரப்ஷன்ஸ் வந்து நிறைய ஹர்டல்ஸ் வந்து அதெல்லாம் தாண்டி கடைசியில ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் வந்துச்சு பார்க்கவும் செஞ்சிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டா வந்துருச்சு பார்க்கவும் செஞ்சிட்டோம். ஒரு அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. சோ இது வந்து வந்தது ஃபேன்ஸ்னால அப்படிதானே? ஆமா கண்டிப்பா, அவங்க மூமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காட்டி கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு. இல்ல இப்போ ஸ்னைடர் கட் அப்படின்னு இருக்குன்னு வந்தது எப்படி தெரிய வந்துச்சு வெளியே? இது வந்து ஏன்னா இப்ப நம்மளே ஒரு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு என்னடா ஸ்னைடரோட மேன் ஆஃப் ஸ்டீல் பார்க்கும் போதும் பிவிஎஸ் பார்க்கும் போதும் இருந்த ஒரு ஃபீல் இதுல கிடைக்கலையே, ஒரு டிஃப்ரெண்டான மூவியா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லிங்கே இல்லையே. அதோட நிறைய எரர்ஸ், கண்டினியூட்டி எரர்ஸ், அப்புறம் வந்து ஒரு டோனலாவே தப்பு. அது ஒரு சர்க்கஸ் ஷோர்னா சொல்லணும் அத. ஓகே, புரியுது புரியுது. அந்த அளவுக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்வேன், இத்தனை நாள் சொல்லல பட் இது பார்த்ததுக்கு அப்புறம் மேபி. ஆமா, இப்போ அவங்க வந்து அந்த இதை நோட் பண்ணி ஒரு சில பேர் வந்து அந்த ரிலீஸ் தி ஸ்னைடர் கட் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் ஆக்கணும். ஓகே, எல்லாரும் என்னடா இது ரிலீஸ் தி ஸ்னைடர் கட்னா என்ன, நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு ஸ்னைடர்னா என்ன, அவன் வந்து டிசிக்கு வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி அவன் வந்து பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு இருந்த பிளான், எல்லாருக்கும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சு. ஓகே, பட் அவனோட யாரும் வந்து இது சொல்லல, as in ஸ்னைடர் கட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு யாரும் வந்து சொல்லல. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேன்ஸா தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, யாருமே சொல்லல. ஸ்னைடர் கூட வாயை திறக்கல ஒரு ஃபியூ மந்த்ஸ். அவன் வந்து அப்ளிகேஷன் அவனுக்கு இருக்கும், ஏன்னா ஸ்டுடியோ ப்ரெஷர்ல வந்து அவன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். பட் அவன் ஹிண்ட் கொடுத்துருந்தான், சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தான். இப்போ சுத்தமா மறந்துடுது, ஏன்னா முன்னாடி ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல, ஏன்னா அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து இந்த விஷயம்லாம். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் விட்டான் பாத்தியா? ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல இருந்ததுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இல்ல. ஆமா, நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணி அப்படியே வேற ஏதாவது. கரெக்ட். ஓகே, இது ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுலயே கட்டா இருக்கனா எவ்வளவு கட்டா இருக்கும் அப்படி. சோ அந்த மாதிரி ஏற்பட்ட மூமெண்ட் தான் அது, இல்லனா இது வந்திருக்காது. கரெக்ட். ஓகே, புரியுது. சோ ஸ்னைடர் ஃபுல் அவன் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்னு இறங்கனதுனால தான் எடிட்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கான். எத்தனை வருஷம்? ஆமா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் 70 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே ஓகே, சோ அவன் எதிர்பார்த்தத கடைசில ஃபேன்ஸ்க்கு கொடுத்துட்டான், ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததும் ஃபேன்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பா, ஏன்னா வார்னர் ப்ரோஸ் வந்து அவங்களால இத அப்போஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தியேட்டரிக்கல் வெர்ஷன் வந்து எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சதும் சரி ஓகே ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஏன்னா சரி ஒரு 70 மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி இது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? இது தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு செவரல் ரீசன்ஸ், ஏன்னா இப்போ கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலையும் தியேட்டர் வந்து நிறைய இடத்துல அடிபட்டு தான் கிடக்கு. ஏன்னா நமக்கே தெரியும் வர வேண்டிய எம்சியூ ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ மாசத்துக்கு வந்து தள்ளி போட்டான். லைக் என்னது இயர்ஸ் கிட்டத்தட்ட பிளாக் விடோ மூவி. ஆமா, ஏன்னா அவங்களே இப்ப போக்கஸ் பண்றது எதுலன்னா ஸ்ட்ரீமிங்ல, டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீமிங்ல. ஓகே, சோ அதுல பட் இது ஒரு ஸ்டைல் கூட தியேட்டர் கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சோ தியேட்டருக்கு வந்து எப்படியாவது நான் இது பண்ணணும், இத கொண்டு வரணுங்கிறதுக்கு சம் டெவலப்மெண்ட் நடந்துருக்கு, அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியல. ஓகே, சோ பாசிபிலிட்டி இருக்கு ஃபியூச்சர்ல வரும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இப்போ என்ன சொல்றது, இந்த ரேஷியோ, அந்த அஸ்பெக்ட் ரேஷியோ, அஸ்பெக்ட் ரேஷியோ, அது 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 எதுக்கு அந்த ரேஷியோ? அது ஸ்னைடரோட ஸ்பெஷாலிட்டியா, அது என்னது?
யூஷுவலா வந்து நம்ம வந்து ஐமேக்ஸ்ல வந்து சீன்ஸையும் ஷார்ட் பண்ணும்போது ஐமேக்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஒயிட் ஸ்கிரீன் பார்க்கும்போது நிறைய வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட் கேமரா இதுலதான் பண்ணிருப்பாங்க. ஐமேக்ஸ் கேமரா இதுல வந்து ஷூட் பண்ணா நிறைய கவர் ஆகும், சீன்ஸ் கவர் ஆகும். ஓகே ஓகே. சோ டாப் டு பாட்டம் கவர் ஆகுறதுல நமக்கு ஒயிட் ஸ்கிரீன் வந்து அது வந்து அடிபட்டு போயிடும். சோ இட்ஸ் நாட் ஒயிட் ஸ்கிரீனை வந்து இது பண்ணி அவங்க கம்ப்ரஸ் ஒரு ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு அவங்க ஒரு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கல. நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படிதான் ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டுமே. ஓகே. இல்ல இது ஒரு ஸ்னைடரோட ஸ்பெஷாலிட்டியா இல்ல ஜஸ்டிஸ் லீக்காக ஸ்பெஷலா பண்ணதா என்னன்னு கேக்குறேன். ஜஸ்டிஸ் லீக்காக ஸ்பெஷலா பண்ணதா. ஓகே ஓகே ஓகே. இப்போ பேட்மேன் அந்த ரேஷியோல ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஒரு சில சீன்ஸ் பண்ணிருந்தாங்க, ஆனா எல்லாத்தையுமே வந்து ஐமேக்ஸ் ரேஷியோல விடல. ஓகே ஓகே. சோ இதுல வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிருக்காங்க, பட் வந்து அத வை நாட் வை டோன்ட் வி டு தட் அப்படிங்கற மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டுறலாமே அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃபேன்ஸ்க்கு கிடைக்கிறது முழுசா போய் சேர்ந்துருக்கு அந்த வகையில. புரியுது புரியுது. சோ இப்போ ஆக்சுவல் டிஸ்கஷனுக்குள்ள போமா, கேரக்டர்ஸ் பத்தி பேசலாமா? சரி ஓகே. சோ இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம். சோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். வில் கண்டினியூ திஸ் இன் அனதர் எபிசோட். Stay tuned.